இனிய புதிய பிரகாசமான நாள், மற்றும் ஒரு நாள் நம் வாழ்நாள். இந்த நாள் ஒரு வாளாக இருந்து இதை வீணாளாக ஆக்கலாம், அல்லது நாம் இறைவனின் நினைவோடு அவருடைய நாமத்தோடு திருநாளாக பொன்னாளாக ஆக்கலாம். பகவான் நமக்கெல்லாம் பெரும் கருணை செய்து தினம் தினம் காலையில் அவருடைய சக்திமிகு சன்னதியில் ஒரு மணி நேரம் அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சங்கீர்த்தனமாக செய்ய வைக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம்! ஒவ்வொரு நாமும் ஒரு அணுகுண்டுக்கு சமானம் என்று எனக்கு தோன்றும். அப்படி ஒரு சக்தி இந்த நாமம். சொல்வதும் எளிது, இருந்தும் கூட இதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன சொல்ல முடியும்? நன்றியோடு அவருடைய கருணையை கொண்டாடி கொண்டாடி அவருடைய நாமத்தாமரைகளை திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த நன்னாள் அவருடைய நாமத்தினால் நிறைத்து, அவருடைய சேவையினால் நிறைவு செய்து, இந்த நாமத்தாமரைகளையும் சேவா தாமரைகளையும் சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். இதுவே வாழ்வின் பயன். இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். கதைகளின் மூலம் பேருண்மைகளை எடுத்து சொல்ல முடியும், எளிதாக மனதில் பதியும். இது நான் முன்பே ஒரு முறை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், மறுபடியும் இதை பார்ப்போம், மேலும் ஆழமாக சொல்வோம். ஒரு விவசாயி அவருடைய வயல்களில் சோளம் விதைத்து வந்தார். அந்த சோளம் மிகவும் தரமான சோளமாயிருந்தது. அதனால் அந்த மாநிலத்தில் விளையும் பொருள்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைப்பார்களாம். அதில் எந்த பொருள், எந்த விளைபொருளானது மிகவும் தரமானதாக, முதல் தரமானதாக இருக்கிறதோ அதற்கு ஒரு பெரும் பரிசு அந்த அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும். இந்த விவசாயியின் இந்த சோளம் ஒவ்வொரு வருடமும் அவருக்கு அந்த முதல் பரிசை வாங்கித்தர தப்பித்ததே இல்லை, தோல்வியுற்றதே இல்லை. ஒவ்வொரு வருடமும் இவர் முன்வந்து எல்லோர் முன்னோடு மிக ஆனந்தமாய் இந்த பரிசை பெறும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? இதையெல்லாம் பார்த்து வந்த ஒரு பத்திரிகையாளர் இவரை அணுகினார். இவரிடம் கேட்டார், ஐயா, நீங்கள் எப்படி ஒவ்வொருவரிடமும் இந்த பரிசை தட்டி கொண்டு போகிறீர்களே, இது எப்படி? அவர் சொன்னார். அந்த பத்திரிகையாளர் மேலும் கேட்டார், உங்களை சுற்றியுள்ள இந்த வயல்களில் எல்லாம் மோசமான சோளம் விளைகிறதா? அவர்களுக்கெல்லாம் உங்கள் மேல் பொறாமை வருவதில்லையா? ஒவ்வொருவரிடமும் நீங்கள் பரிசை தட்டி கொண்டு போகிறீர்களே, அவர்கள் அதனால் உங்களுக்கு எதுவும் தீங்கு செய்யவில்லையா, பொறாமை வரவில்லையா என்றெல்லாம் கேட்கிறார். இந்த விவசாயி சொல்கிறார், அவர்கள் பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் என்னுடைய விளைய நிலத்தில் எந்த பயிர்களை நான் தரமான பயிர்களை விளைவிக்கிறேனோ அந்த விதைகளையே நான் என்னுடன் இருக்கும் அண்டை நிலத்துக்காரர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவர்களும் அந்த தரமான சோள விதைகளைத்தான் அவர்களுடைய நிலத்திலும் விதைக்கிறார்கள். அதனால் அவர்கள் பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். இவர் கேட்டார், சாதாரணமாக யாரும் இப்படி செய்ய மாட்டார்களே, தங்களுடைய விளைநிலத்தில் தரமான கதிர்கள் வர வேண்டும் என்று பாடுபடுபவர்கள் மற்றவர்கள் நிலத்திலும் அப்படி வர வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்களே, இது எப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த விவசாயி சொன்னார், என்னுடைய நிலத்தில் விளையும் இந்த கதிர்களிலிருந்து இந்த மக்கரந்தம் காற்று அடித்து சென்று மற்ற விளைநிலங்களில் கொண்டு போய் சேர்க்கும்.
அதேபோல் மற்ற விளைநிலங்களில் விளையும் கதிர்களினுடைய மகரந்தமானது இந்த காற்றினால் அடித்து வரப்பட்டு என்னுடைய விளைநிலத்திலும் சேர்த்துவிடும். அப்பொழுது என்னுடைய விளைநிலத்தில் இந்த தரமான சோளம் விளையாது, அதற்கு தரக்குறைவு ஏற்பட்டுவிடும். ஆகவே என்னுடைய விளைநிலத்தில் விளையும் இந்த கதிர்களுடைய விதைகளை, அதே தரமான விதைகளை மற்றவர்களுக்கும் விளைய கொடுத்தோமானால், அவை காற்றிலே அந்த மகரந்தத்தை கொண்டு வந்தாலும் என்னுடைய விளைநிலத்தின் தரம் குறையாது. அதனால் நான் இதை செய்கிறேன். அதனால் அவர்களுக்கும் பெருமகிழ்ச்சி, எனக்கும் பெருமகிழ்ச்சி, இருப்பதை பகிர்ந்து கொள்வதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி என்று சொன்னாராம். ஆக இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நமக்கு சிறந்த ஒரு காரணத்தினால் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று அவர்கள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாலோ அல்லது அழுது கொண்டிருந்தாலோ நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அவரவர்கள் குடும்பங்களிலேயே நாம் அதை பார்க்கிறோம் அல்லவா? ஒவ்வொருவர் எத்தனை பிரச்சனைகளை விளைவிக்கிறார்கள் என்று. ஆக நம்முடைய சந்தோஷமானது மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டோமானால் எல்லோருக்கும் அதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டல்லவா? இதைத்தான் பகவானிடம் ஒரு பக்தர் வந்தபொழுது பகவான் இதை வேறு விதமாக சொன்னார். அந்த பக்தர் ஓரளவுக்கு வசதி உள்ளவர். அவர் பகவானிடம் வந்து சொன்னார், என்னுடைய சகோதரிக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், ஆனால் அவர்கள் திருப்பித் தர மறுக்கிறார்கள். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்து விட்டேன், அவர்கள் திருப்பித் தர மறுத்ததும் இல்லாமல் இதற்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, இது எனக்குரிய பணம்தான் என்று வேறு சொல்கிறார்கள். இதனால் எங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது, என் மனம் வருத்தப்படுகிறது என்று சொன்னார். அப்பொழுது பகவான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஜுவாலஜி பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர். அவரிடம் பகவான் கேட்டார், நீங்கள் எதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பாடத்தில் எதை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார், எவல்யூஷன் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு பரிணாம வளர்ச்சி என்று நினைக்கிறேன், தமிழாக்கம் சரியாக நினைவில்லை, இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் உடனே பகவான் சொன்னார், இந்த வளர்ச்சி எப்படி ஏற்படுகிறது? அப்பொழுது அவர் சொன்னார், இந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு வரும்பொழுது, சுற்றுச்சூழ்நிலையினால் ஒரு பாதிப்பு வரும்பொழுது, அந்த சுற்றுச்சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுடைய பழக்கங்களையோ அல்லது உருவத்தையோ கூட அவைகள் மாற்றிக்கொள்ளும். அப்பொழுதுதான் அவைகள் தொடர்ந்து உயிரோடு இருக்க முடியும் என்று சொன்னார். இதற்கு மியூட்டேஷன் என்று பெயர் என்றும் சொன்னார். அதற்கு உதாரணமாக இங்கிலாந்தில் ஒரு கிராமத்தில் நிறைய புகைகளை கக்கிக் கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள் வந்த சமயத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த சூட் என்று சொல்வோம், கருப்பு புகை வெளிவந்து எங்கு பார்த்தாலும் பரவியது. அப்பொழுது அங்கிருந்த வண்ணத்து பூச்சிகள் மிகவும் நிறங்கள் பலவோடு இருந்தமையினால் அந்த வண்ணத்து பூச்சிகளுடைய பகை பிராணிகளுக்கு இவை இருக்குமிடம் சீக்கிரமாக தெரிந்துவிடும், உடனே வந்து இவைகளையெல்லாம் சாப்பிட்டுவிடும். அதனால் இந்த இனமானது சில காலத்திலேயே கருப்பாகவோ அந்த கருநிறத்தை ஒட்டியோ தன்னுடைய இறக்கைகளை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தன. அதனால் எதிரிகளுக்கு அவைகள் இருக்குமிடம் சுலபமாக தெரியாமல் போயிற்று. அவைகள் தொடர்ந்து உயிருடன் வாழ்வதற்கு
இது சாதகமாயிற்று. இப்படியெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லி மியூட்டேஷன் என்றால் என்ன என்று சொன்னார். பகவான் இத்தனையும் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய சகோதரி அல்லவா, அவர் 10,000 ரூபாய் கொடுக்காமல் போனால் என்ன? அதைவிட முக்கியம் உங்கள் இருவருக்கும் உள்ள நட்பு அல்லவா, உறவு அல்லவா. இந்த உறவு மேம்பாட்டை நினைத்து இந்த 10,000 ரூபாய் வாங்கிக் கொள்ளாமல் விட்டால் என்ன? இந்த பிராணிகள் எல்லாம் வண்ணத்து பூச்சி போன்ற பூச்சிகள் எல்லாம் கூட தாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்காக சுற்றுப்புற சூழலில் இருக்கும் மாற்றத்தை ஒட்டி தங்களை மாற்றிக்கொள்கின்றன. நீங்கள் ஏன் உங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது? உங்கள் சகோதரியோடு ஒரு நல்லிணக்கத்தை பெறுவதற்கு இந்த 10,000 ரூபாயை கேட்காமல் விட்டால் என்ன, விட்டுவிட்டால் என்ன? இதனால் உங்களுடைய உறவு பலப்படும் அல்லவா? இந்த நல்லிணக்கம் இந்த பணத்தை விட பெரியதல்லவா? பூச்சிகளை தங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நாமே நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இதனால் நமக்கும் மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி. இந்த விவசாயி சொன்னார் அல்லவா, இருப்பதை நான் பகிர்ந்து கொள்வதால் எனக்கும் மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தால்தான் என்னாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை என்றால் போட்டி, பொறாமை, எத்தனையோ தீமைகள் நேர்ந்துவிடும். இப்படி சொன்னவுடன் அந்த பேராசிரியருக்கு மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது. பகவான் எத்தனை அழகாக இதை எடுத்துச் சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு பேருண்மை அது. அதை எப்படி இந்த ஆசிரியருடைய போக்கிலேயே விட்டு அவருடைய பாடத்தையே சொல்ல வைத்து ஒரு பெரும் பாடத்தை புகட்டினார். நமக்கு வியப்பாக இருக்கிறது அல்லவா? பகவான் ஆங்காங்கு இருக்கும் சிறு பொருள்களை கொண்டு சிறு லீலைகள் செய்து பேருண்மைகளை உணர்த்துவது சகஜமாய் செய்வார். நான் நேற்றைக்கு மாலையில் இந்த கருத்தோடு இதை பற்றி சொல்ல வேண்டும் என நினைத்து கொண்டே உள்ளே நுழைகிறேன். பகவானுடைய பக்தி, பெரும் பக்தி, பகவானே தன்னுடைய உயிராகவும் வாழ்க்கையாகவும் நினைப்பவள் விஜயலட்சுமி கல்யாணராமன். பெங்களூரிலிருந்து அவர்கள் வந்து மாதா மாதம் இலவச மருத்துவ முகாமில் பங்கேற்றுக் கொள்வார்கள், சேவை செய்வார்கள். அந்த விஜயலட்சுமி ஓடி வந்து என்னிடம் மிக மிக மகிழ்ச்சியோடு சொன்னார், அம்மா, என்னுடைய டீமில் இருப்பவர்கள், நான் போன முறை சொன்னேன் அல்லவா உங்களிடம், எல்லோருக்கும் வேலை போகும் நிலைமை நேரிட்டு விட்டது. அதனால் எங்கள் எல்லோருக்கும் ஆழ்ந்த வருத்தம் இருந்தது, துக்கம் இருந்தது. அப்பொழுது நான் பகவானிடம் மிகவும் தீவிரமாக வேண்டிக் கொண்டேன், எனக்கு வேலை கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை, நான் சமாளித்துக் கொள்வேன். என்னுடைய டீமில் இருப்பவர்கள் எல்லோரும் அவரவர்கள் குழந்தைகள், குடும்பம் என வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வேலை போனால் எத்தனை கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள். அவர்களுக்காக நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். பகவான், எனக்கு வேலை கிடைக்கிவிட்டால் பரவாயில்லை, அவர்கள் எல்லோரும் நல்லபடியாக செட்டில் ஆக வேண்டும், அவர்களுக்கெல்லாம் நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டும் என்று தீவிரமாக வேண்டிக் கொண்டே இருந்தேன். அந்த 15 பேரில் 14 பேருக்கு நல்லபடியாக வேலை கிடைத்தவர்கள் செட்டில் ஆகிவிட்டார்கள். மற்ற கடைசியாக இல்லாத ஒருவருக்கும் இப்பொழுது நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். என்னுடைய கணவர் அதை பார்த்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது எல்லாவற்றிற்கும் மேலாக பகவான் எனக்கு ஒரு பெரும் பரிசு அளித்து விட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அதிக சம்பளத்தில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு தரமான வேலை கிடைத்து விட்டது என்று அதை காண்பித்து மிக மிக மகிழ்ச்சியோடு சொன்னார். நான் வியந்து போனேன். இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கும் அந்த கருத்தை இப்படி அழகாக ஏற்கனவே செய்து அதனுடைய பலனையும் நம் கையில் வந்து கொடுக்கிறாள்.
இதில் பாருங்கள் எவ்வளவு பெரிய மனது இருக்க வேண்டும். எனக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்து அவரவர்கள் குடும்பத்தை அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டியதால் எல்லோரையும் விட அவளுக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை மிகப்பெரிய சம்பளத்தில் பகவான் வெகுமதியாக கொடுத்து விட்டார். நாம் சொல்வோம் அல்லவா, ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தம் குழந்தை தானே வளரும் என்று. இதை நாம் மனதில் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்தில் இப்பொழுது வன்முறை மிகவும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் தப்பாகவே புரிந்து கொள்வது, தப்பாகவே செயல்படுவது, அதனால் நல்லிணக்கம் போய் பெரும் சண்டையில் வன்முறையில் முடிவடைகிறது. இதை பல சம்பவங்களில் நாம் பார்த்து வருகிறோம். மனம் பதைபதைக்கிறது. தாங்கள் பிரபஞ்சத்தின் நாயக்கன், தாங்கள் உடனடியாக அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களிடையே கொண்டு வர வேண்டும். மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ்ந்து இறைவனின் நினைவோடு, இறைவனுடைய நாமத்தோடு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து நல்லிணக்கத்தை பரப்ப வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள், அதனுடைய பயங்கர விளைவுகளை நாம் பார்க்கிறோம். அவை தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலக நாடுகளில் அனைத்தையும் தாங்கள் ஆசீர்வாதம் செய்து யாருடைய மனதிலும் போர் என்ற சொல்லே எழும்பாமல், போர் என்ற எண்ணமே எழும்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். திடம் திடமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள் பார்த்தோம் அல்லவா. இன்னும் சென்னையில் தண்ணீர் வடியாத இடங்கள் இருக்கின்றன. வேண்டிய அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் பலவிதங்களில் அவதியுற்றிருக்கிறார்கள். பகவானிடம் இதற்காக நாம் தனியே வேண்டிக் கொள்ள வேண்டும், தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் வேண்டியவை எல்லாம் கிடைத்து வாழ்க்கை சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும். இந்த இயற்கையின் சீற்றங்களோடு கோர விபத்துக்களும் நேர்கின்றன. அவற்றையும் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மிகவும் அத்தியாவசியமானது மக்களுடைய மனதில் உள்ள நேர்மறை, மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அசுர எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். நேர்மறை எண்ணங்களை கொடுக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த மதத்தை தழுவியவர்களானாலும் சரி, எல்லோருமே அவரவர்களுடைய ஊழ்வினைக்கு கட்டுப்பட்டு அவரவர்களுடைய கெட்ட கர்மாக்களுக்கு தகுந்தபடி ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி அவதியுற்று வருகிறார்கள். ஏனெனில் இந்த கர்ம விதியானது இயற்கையின் நியதி, இறைவனின் நீதி. இதை நாம் பைசா கொடுத்து வாங்க முடியாது, பதவி கொண்டு அடக்க முடியாது. கடுமையாக செயல்படும், துல்லியமாக செயல்படும். ஆனால் இவற்றை எல்லாவற்றிற்கும் மேல் காரணமற்ற கருணையை, கடவுளுடைய பேரன்பு இருக்கிறதல்லவா, இதற்கு நாம் அப்பீல் செய்து கொள்வோம். பகவான் தங்களுடைய பெருந்தன்மை, பெரும் கருணை உலகத்தில் பலவித துன்பங்களில் சிக்கி மீள்வது அறியாமல் பெரும் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் முற்றிலும் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் எங்கள் மனம் தற்பொழுது
இந்த பூர்வ ஜென்ம வாசனைகளால் நிரம்பி இருக்கிறது உலகத்தின் ஆசைகள், ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. இதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று ஒரு பயம், ஒரு கொடிய பயம் தோன்றுகிறது. அதே போல் விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகள் மற்றவர்களை சுட்டு பொசுக்கும் அளவுக்கு பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதையே பெருமையாக செய்பவர்களும் இருக்கிறார்கள். அது தவிர பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் துக்கம் கொண்டாடுதல், இப்படி எத்தனை எத்தனை மனமானது சிக்குண்டு கடைசியில் மன உளைச்சலில் வீழ்ந்து மருந்தே வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. ஆயினும் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இடியென முழங்கியிருக்கிறீர்கள், இறைவனுடைய நாமம் ஒரு பெரும் ஆயுதம், நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழிக்க வல்லது, மனதில் உள்ள வாசனைகளையும் அழித்து மனதை தூய்மைப்படுத்த வல்லது என்று. எங்கள் மனமெல்லாம் விரைவிலேயே தூய்மையாக வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கே வாழ்ந்தாலும், எந்த ஒரு வேலை எங்கள் கையில் வந்து விழுந்தாலும், அவையெல்லாம் தங்களுடைய வேலை. இதை உணர்ந்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்ம வினை பயனாகவும் வந்து சேர்கிறது. ஆயினும் அதில் தாங்கள் இருப்பதால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டுமே செயல்படும். இதை நாங்கள் உணர வேண்டும். எங்களை புண்படுத்திக் கொண்டு கீழான நிலைக்கு மனதை செல்லவிடாமல் எங்களை பண்படுத்துவதற்காக ஏற்பட்ட ஒரு பெரும் ஆசீர்வாதம் என்பதை உணர வேண்டும். அது எங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும், கடவுளிடம் நெருக்கம் கூட்டி தரும். ஒவ்வொரு துன்பமும் கடைசியில் உயர் ஞானமாக மாறி மனதை தூய்மைப்படுத்தி இறைவனுடைய சக்தியை அதில் சேர்த்து வைக்கும். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு நாங்கள் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட தங்களுடைய அருளை யாசித்து ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ஹரிராம் சார்.